ஹே ஹாய் கைஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஈவன் லாம்ப்ஸ் ஹேவ் டீத். இந்த படம் ரொம்ப ஹாரர் த்ரில்லர் நிறைந்த படம்ங்க. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்க, ஜாலியான பொண்ணுங்க, நியூயார்க் சிட்டில போய் ஷாப்பிங் பண்ணனும் போறாங்க. அவங்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன, அவங்க அதுக்காக என்ன ரிவெஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியதா இந்த கதை. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேட்டி, அவதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின். அவ என்ன பண்றா, ஒரு புல்வெளியில உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவ ஃப்ரெண்ட் யாரோ கூப்பிடற மாதிரி இருக்கு. ஓடி போய் பாக்குறா. அங்க பொட்டலத்துல ஏதோ எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில அவுட்டிங் வந்திருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க கொடுத்தது என்னன்னா ட்ரக். அந்த ட்ரக் நான் எடுக்க மாட்டேன் கேட்டி சொல்றா. அவளோட சொந்த தங்கச்சி அவ என்ன சொல்றா, நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. எடுத்துட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அந்த இடத்துல எடுத்துட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் மரத்தை கட்டி பிடிக்கிறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, இது மாதிரிலாம் விளையாண்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க பொதுவாவே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியா மட்டும் இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அம்மா சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்கு, எங்க போறீங்கன்னே தெரியல அப்படின்றாங்க. அவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க செஞ்ச பேன்கேக் சூப்பரா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு பெட்ல போய் படுக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் பெட்ல படுத்தோன்னா அவங்க பேசிக்கிறாங்க, உங்க மாமா வரப்போறாங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க மாமா கூட நீங்க வெளியில போலாம், ஷாப்பிங் போலாம், நீங்க சொன்ன மாதிரி நியூயார்க் சிட்டில போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. மாமா வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும், ஆப்பிள்ங்கிற மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வராரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. மாமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சோன்னா அவங்க வீட்டுல அன்னைக்கு ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணிட்டு ஹாப்பியா இருந்துட்டு மறுநாள் என்ன பண்றாங்க, அவங்க ஷாப்பிங் போகணும்னு கிளம்புறாங்க. கிளம்பணும்னா அங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல அவங்க மாமா டிரா பண்ணிட்டு போயிடுறாரு. அது எங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இங்க பாருங்க, எதா இருந்தாலும் ஆப்பிள்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நாங்க பால்ஸ் தான் அனுப்புவோம், ஆப்பிள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு காரு கிராஸ் பண்ணி போது, அதுல ரெண்டு கியூட்டான ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்கள பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் கியூட் இல்லீங்களா, ஹாய் சொல்றாங்க. அதுவும் அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டு டாய்லெட் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க வராங்க. இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தா ரொம்ப நல்ல பசங்க மாதிரி தெரியுது. சரின்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு கொடுக்கும் போது, நாங்க இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா, நாங்களும் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்கோம். ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கும் போதே உங்க பேர் எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறோம். இப்ப பேர் ஹேதர், என்னோட பேர் ரிப்ளை அப்படிங்கிறா. எங்க கூட நீங்க வெளியில வர முடியுமா, நீங்களும் ஃபார்ம் ஹவுஸ் தானே போறீங்க என்னோட. ஃபர்ஸ்ட் யோசிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வரோம் அப்படின்ட்டு அவங்க கூட கார்ல ஏறி போறாங்க. அந்த பசங்க டிரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பசங்க டிரா பண்ற மாதிரி இல்ல, கூட்டிட்டு போயிட்டே இருக்கானுங்க. நாங்க சொன்ன இடத்துல டிரா பண்ணாம வண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறோன்னு, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, இதான் எங்க வீடு, எங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க ஃபார்முக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி வந்து கூப்பிடுறாங்க. பாட்டினா அந்த ரெண்டு பசங்களோட அம்மா. அந்த அம்மாவை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துருது. வீட்டுக்குள்ள போறாங்க. அம்மா நிஷமா இருக்கு அந்த வீடு. சரின்னு போனோம்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவங்களுக்கு மயக்கம் வந்துருது. நிக்கிற எதிரில நிக்கிறது யாருன்னே தெரியாத அளவுக்கு மயக்கம் வந்துருது. ஏ இவங்க போதை மருந்து கலந்துருக்காங்க, வாடி ஓடலான்ட்டு கடகடன் ஓடுறாங்க. பின்னாடி இந்த பசங்க துரத்திக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா கேட்டி அழு அழுன்னு அழறான். நம்ம எங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்களே தெரியலன்னு ஒரு பையன் வரான். இங்க இருந்து நீங்க எவ்வளவு கத்தினாலும் கேட்காது, நாங்க உங்களை அடைச்சு வச்சிருக்கோம், நீங்க நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு அந்த ரூம்ல ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து அதுல அடைச்சு வச்சிருக்கான். செயின் போட்டு சங்கிலி போட்டு கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அந்த பசங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுங்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்த ஃபர்ஸ்ட் வரும் வந்துட்டு, ஏன் இந்த பொண்ணுங்களை கட்டி போட்டன்ற மாதிரி அந்த கட்டி போட்டவனை கேட்டுட்டு நல்லவ மாதிரி நடந்துகிட்டு கேட்டுக்கிட்டு தப்பா நடந்துக்க பாக்குறான். அது மட்டும் இல்ல, கேட்டுக்கிட்டு தப்பாவும் நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க போன் வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து ஆப்பிள்னு சென்ட் பண்ணுங்கன்னு ஆப்பிள்னு இவங்களும் சென்ட் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணோன்னா மெசேஜ பார்த்து அவங்க மாமாவோட ஒய்ஃபு ஆப்பிள்ங்கிறது கரெக்டான மெசேஜ் தானே, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வச்சுட்டு அவ பாட்டுல அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு மாமாவோட ஒய்ஃபு ஒன்னும் சொல்லல. அடுத்து பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு வராரு. இவங்களை ரெஸ்கியூ பண்ற மாதிரி இருக்கு, காப்பாத்தான் போறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவரு காப்பாத்தலங்க, அவரும் அவங்க ஆள்ல ஒருத்தர். அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து, சரி இந்த பொண்ணுல நான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு அதே இடத்துல ரெண்டு பொண்ணுங்களையும் நாசப்படுத்துறாங்க. மாத்தி மாத்தி இதே
இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மாமா யோசி, இந்த பக்கம் இவங்க மாமா வண்டி நம்பரை வச்சு செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நெருங்குறாரு. அவரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி இவங்கள கண்டுபிடிக்கலான்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பண்ணி மூஞ்சி போட்ட மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து திரும்பவும் அந்த பொண்ணுல ஒருத்தனை கெடுத்துட்டு போயிடறான். இதே மாதிரி மாறி மாறி நடக்கும்போது அந்த பொண்ணுங்களால தாங்க முடியல, அழகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க பேசிக்கிறத கேக்குறாங்க. இவங்க மாமா வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான், இவங்க ஆப்பிள்னு அனுப்பின மெசேஜ் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஆப்பிள்னு அனுப்பிச்ச மெசேஜ் தப்பா இருக்கு, தப்பான கோடு சொல்லிருக்கீங்க. ஆப்பிள்ங்கிறது நார்மலா கரெக்டான கோடு தான், பட் உங்க பேரெல்லாம் வந்து மாறி இருக்க மாதிரி இருக்கு, மொபைல்ல வேற பேர் இருக்கே அப்படின்னு இவங்க உண்மையான பேரை சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு என்ன பண்றா, கோவம் தாங்க முடியாம ஒருத்தனை விட்டுட்டு போறாங்க தனியா, அவனை கழுத்தை கடிச்சு போட்டுட்டு போயிடறான். அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர் இடத்துக்கு வரான், அவனோட வண்டியை தூக்கிட்டே போயிடறாளுங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து மொத்த பேரையும் வெறித்தனமா வேட்டையாடுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க அதே மாதிரி இவங்கள மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் பாத்துட்டு இவங்க லிப்டும் கொடுக்கல, ஒரு கடைக்கு போறாங்க, பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மாமா வந்து அந்த வண்டி நம்பர் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க போனவங்க அந்த டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி யார் யார் அவங்களை சித்திரவதை படுத்துனாங்களோ அவங்க எல்லாம் வந்து பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த போலீஸ் ஆபீசரை பிடிக்கிறாங்க, பால்ல ஆணி எல்லாம் அடிச்சு அவன் முகத்துல அடிக்கிறாங்க. அடிச்சு அவனை அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறாங்க. அடுத்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, பண்ணி மூஞ்சி மாஸ்க் போட்டவன் யாரு அப்படின்ற மாதிரி அவனும் டீடைல்ஸ் கொடுத்துறான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க மாமா தேடி தேடி அலையறாரு, ஒரு இடமா செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த சாகரத்துக்கு முன்னாடி அவன் சொல்லிடுறான், பண்ணி மூஞ்சி போட்ட மாஸ்க் போட்டவன் யாரு அப்படிங்கறத. அந்த இடத்துல அவங்க மாமா தேடி வந்து பாக்கும்போது இவன் சாகர நிலைமையில இருக்கான், ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்க. இதே மாதிரி உங்க மாமா வந்து ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரையும் தேடி பார்க்கும் போது அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்து அவனை சுட பாக்குறாரு. சரின்னு அந்த இடத்துல அவனை ஆஸ்டேஜ் பண்ணிடுறாரு. இந்த பசங்க என்ன பண்றாங்க, நேரா அந்த டீடைல்ஸ் வாங்கிட்டு அந்த பண்ணி மூஞ்சி போட்டவன் வேற யாரும் கிடையாது, அந்த ஊரோட பாஸ்டர் ரொம்ப நல்லவனா இருக்கான், சர்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். இவங்க சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அப்புறம் என்ன, இவனோட நிலைமையும் அதே மாதிரிதான், ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே பண்ணி மூஞ்சி போட்டுட்டு வந்த, உனக்கான தண்டனையை பாருன்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்ல, பாட்டு பாடிட்டே வராங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்பதான் தெரியுது அவனை கார்ல கட்டி போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க போய் தீப்பட்டி வாங்கிட்டு வந்து நேரா அவனை கொளுத்திட்டு திரும்ப கார் எடுத்துட்டு போறாங்க. போனவங்க நேரா போய் பார்த்தா எங்க போறாங்கன்னே தெரியல, போயிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாமாவை வந்து அவங்க போலீஸ் ஆபீசர் ஒருத்த ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, அவன் சித்திரவதைப்படுத்தி கட்டி போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ரெண்டு பொண்ணுங்களை வழியில பாத்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க அவங்களையும் புடிச்சு வச்சுட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ரெண்டு கையில ஒண்ணு தொட்டுன்னு ஒருத்தி கேட்டி கேக்குறா. இவன் ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை தொட்டுறான். அதை சூஸ் பண்ண உடனே, ரொம்ப லக்கி நீ, என் கையில இருக்கிறத நீ சூஸ் பண்ணுன்ற மாதிரி இவ சொல்றான். இவ வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் அஞ்சு தடவை வச்சிருக்கா, சோ அத அஞ்சு ஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால அஞ்சு தடவை உனக்கு சான்ஸ் கொடுக்கப்படும், அதை நீ செலக்ட் பண்ணுன்ற மாதிரி அஞ்சு தடவை சுடுறாளுங்க. கடைசி அவனையும் சுட்டு கொண்டுறாளுங்க. நேரா பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டிய ஒரே அடி கூட்டிட்டு வராளுங்க அடுத்த இடத்துக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் பையனை காட்டுறாங்க. இந்த பையன் ஒரு புக்ல முட்டி போட்டு இருக்கான், அதை உதச்சு விடுறாளுங்க. கீழே அந்த பையன் விடுறான், அதே இடத்துல அவனை நாராசமா அடிச்சு கொண்டுறாளுங்க. அடுத்து இன்னொரு பையன், அந்த பையனை வந்து நீ போய் உங்க அம்மாவை அடிச்சு கொள்ளணும்னு, சாரி உங்களுக்கு என்ன வேணா செய்யற அப்படின்னு, எவ்வளவு பணம் வேணா கொடுக்கறாங்க. அவனையும் சுட்டு கொண்டுட்டு அவனோட கண்ணுல இவங்களே கண்ணை வச்சு சுட்டுறாளுங்க. இவன் சூசைடுன்ற மாதிரி. அடுத்து கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரா இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து பாட்டிய அதே இடத்துல கழுத்த எடுத்து போட்டுறாங்க. மொத்த பேரையும் பழி வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கூட ஹாப்பியா இருந்துட்டு திரும்ப அவங்க வெளியில கிளம்புறாங்க. தைரியமான பொண்ணுங்களா, இது மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஏமாத்தப்படுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம மன உடஞ்சி தற்கொலையோ வேற எந்த முடிவுக்கும் போக கூடாது, எதிர்த்து நின்னு போராடணும்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.